ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சக்வைநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோநித்யமச்சித பதாம் புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி துணாயவேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலவதே வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரியுகணம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தா அமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாக்கூபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவழிதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினைய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிச வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யத்திரா டப்தி இந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீகுரு கேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத யாகுர்வன் நிகமாந்த லக்குண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சுதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமான் மகம் ப்ரபத்யே. முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லாக்கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கள்வா தனியே நாருயிரே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே. கடைசி திருவாய்மொழி முனியே நான் முகனை திருவாய்மொழியில் ஆழ்வார் தீர்மானமாக ஒரு விஷயம் சாதிக்கிறார். இனி நான் போகலொட்டேன், எனக்கு நீ அனுகிரகம் செய்யாமல் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு இத்தனை நாள் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு அனுகிரகம் செய், எனக்கு அனுகிரகம் செய், உன்னோடு சர்வ பிரகார சம்சேஷம் வரவேணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா பெருமாள் ஏமாத்தின் இருந்தார் ஆழ்வாரை. ஏமாத்துறதுன்னா எப்படின்னு கேட்டான்னா, தன்னுடைய அனுபவத்தையே கொடுத்து ஏமாத்துறார். தன்னுடைய அவதார் வைபவங்கள், தன்னுடைய அர்ச்சாவதார் வைபவம், தன்னுடைய விபவாவதார் வைபவம், தன்னுடைய குண பிரகாசம், சௌரபியாதி குணங்களை காட்டி இப்படி எல்லாம் காட்டி காட்டி ஆழ்வாரை ஏமாத்தி உடனே அதுல ஈடுபட்டுடுவார். சொன்ன போல விஷயம் மறந்துடும். இப்படியேதான் இதுவரைக்கும் போயின்னு இருக்கு. ஆனால் ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நீ மாயம் செய்ய வேண்டாம், எனக்கு நீ அனுகிரகம் பரிபூர்ண அனுகிரகம் செய்தே ஆக வேணும் அப்படிங்கிறதாக ஆழ்வார் உறக்க கூப்பிடுகிறார். இப்ப இந்த முதல் பாட்டு சொல்லச்சே பெருமாள் ஓடி வந்திருக்கணும், ஆனால் பெருமாள் ஓடி வரல. உடனே ஆழ்வார அழிச்சுட்டு போயிருக்கணும், ஆனால் அழைத்து கொண்டு போகவில்லை. அதனால இரண்டாவது பாட்டுல இன்னும் தீவிரமா சொல்றார். முதல் பாட்டுல என்ன சொல்றார் அப்படின்னா, ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே, இனி நான் போகலொட்டேன் அப்படின்னு. இரண்டாவது பாட்டுல என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானே உன்மேல ஆணை, பிராட்டி மேல ஆணை, நான் உன்னை விடமாட்டேன், என்னை கட்டாயம் கூட்டிக் கொள்ள வேணும் அப்படின்னு ஆணையிட்டு சொல்றார். மாயம் செய்யேல் என்னை உன் திருமார் வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலாள்
திரு ஆணை நின்னாணை கண்டாய், நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே, கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ. மாயம் செய்யல் என்னை, முதல்ல சொன்ன முடி போன பாசுரத்தில் முடிச்ச விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். எம்பெருமானே மாயம் செய்யாதே, இத்தனையெல்லாம் நான் ஆசைப்பட்டேன், எத்தனை வாட்டி மாயம் செய்யல் என்னை, முன்னை மாதிரி என்னை மாயம் செய்யாதே, ஏமாற்றாதே, உன்னுடைய சௌலப்தாதி குணங்களை காமித்து ஏமாற்றாதே அப்படின்னு அர்த்தம். பிள்ளா நடகா சாதிக்கிறார், பண்டு உன்னை காண வேணும் என்று ஆசைப்பட்டு காணப்பெறாமையாலே நான் வியசனப்படும் அளவில், கண்ணால் கண்டா போலே விசதமாம்படி என் நெஞ்சிலே உன்னை காட்டி காண வேணும் என்ற அபேட்சையை பிறப்பித்து என்னுடைய வியசனத்தை சமாதானம் பண்ணினா போலே செய்துள்ள ஒன்னாது காண வேணும் என்ற அபேட்சையை மாற்றின்னு அர்த்தம். நான் எத்தனையோ தரம் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்பெல்லாம் என்னென்ன மாயம் பண்ணா, கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் எப்படி பல மாயங்கள் பண்ணுவானோ அந்த மாதிரி மாயங்கள் எல்லாம் பண்ணி உன்னுடைய குணத்தை காட்டி உன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி என்னுடைய ஆசையை நானே மறந்து போகும்படி பண்ணிவிட்டாள். இனிமேல் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நான் முடிச்சுட்டேன். எனக்கு இனிமேல் உம்மோடு சர்வ பிரகார சம்சலேஷம் சீவைகுண்டத்துல உன்னோட சேர்ந்து இருக்கிறது தவிர வேற எதை கொடுத்தாலும் எனக்கு சமாதானமாக ஆகாது. இனி உன்னை காட்டிடாதே வஞ்சித்து ஒழிக்கில், இனி உன்னை காமிக்காமே நீ என்னை ஏமாற்றினால் என்ன ஆகும் கேட்டா, உன் திருவார்வத்து மாலைலங்கை வாசம் செய் பூங்குழலால் திரு ஆணை நின்னானை கண்டாய். பிராட்டி மேல ஆணையாக சொல்றேன், உன் மேல ஆணையாக சொல்றேன், ரெண்டு பேர் மேலேயும் ஆசையாக சொல்றேன், என்னை கூவிக்கொள்ளாய் அப்படிங்கிற, இந்த மாதிரி செய்யாமல் என்னை கட்டாயம் கூவிக்கொள்ள வேணும். என்ன நீர் ஆணையிடும்படி நாங்க என்ன அப்படி இருக்கோமா? ஆணையிடணும்னா ரொம்ப பிரியமான ஒருத்தர் மேலே சபதம் விட்டு சொல்வார்கள், இவன் மேல ஆணையா சொல்றேன் கட்டாயம் செய்ய வேணும், இவன் மேல ஆணையா சொல்றேன் கட்டாயம் செய்யறேன், ரெண்டும் சொல்ற உண்டு. குழந்தை மேல ஆணையா, குழந்தை ஐஷன் வருவா, முன்காலத்துல நானே பார்த்திருக்கேன். முன்காலத்துலன்னா என்ன, ஒரு முடியாதவர் ஒருத்தர், அதுக்கு வாடகையை தர முடியல. மதுராந்தகம் சுவாமி எழுந்த போது அவருடைய மதுராந்தகத்துல அவருடைய திருமாளிகை ஒண்ணு இருந்தது, அதுல கொடுத்து நம்ம இருந்தார் ஒருத்தர், அவர் வாடகையை தர முடியல. அவர் 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, வாடகை தரல. 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, வாடகை தரல. அப்போ சுவாமி ஒருத்தர் அங்க எழுந்த போது அவர் என்ன பண்ண, நேரம் வந்து கீழ் வந்து சரணாகதி பண்ற மாதிரி சேவிச்சுட்டு தன்னுடைய 2 குழந்தைகளை கூட்டணும்ட்டு, 3 குழந்தைகள் இருக்கு, 3 பேரையும் கூட்டணும்ட்டார். நான் குழந்தை மேல ஆணையா சொல்றேன், எனக்கு ஏமாத்தனங்கிற எண்ணமே கிடையாது, ஆனா எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1.5 வருஷத்துக்கு பதிலாக கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசத்துடைய வாடகை பழைய பாக்கியை கொடுத்தார். மதுராந்த சுவாமி என்ன பண்ணார், போன அப்புறம் போயிட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், சம்சாரி பாவம் அப்படின்னார், மற்ற பேர் இருந்தா வெளில போ அப்படின்னு விரட்டி அடிப்பா, வாடகை கொடுக்காத உட்கார முடியுமான்னு ஒருத்தர். அந்த மாதிரி அவ குழந்தைகளை கூட்டு வச்சு குழந்தைகள் தலையில ஆணையிட்டு சொன்னார், எனக்கு நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த மாதிரியாக தசரத சக்கரவர்த்தி ராமன் மேல ஆணை அப்படிங்கிற கைதேயி கிட்ட, ராமன் மேல ஆணையா சொல்றேன், நீ எதை சொன்னாலும் கேட்கிறேன் அப்படின்னார். ஸ்ரீராமன் வந்து அங்க பரதன் கிட்ட சொல்லும்போது, என் மேல ஆணையா சொல்றேன், பிராட்டி மேல ஆணையா சொல்றேன் அப்படிங்கிறார். ஆக இது ஒரு வழக்கம். இப்ப ஆழ்வார் என்ன பண்றாருன்னு கேட்டானா, பெருமாள் கிட்ட சொல்லிச்சு, பெருமாள் மேலேயே ஆணை, பிராட்டி மேல ஆணை, ரெண்டு போட்டுக்கிறார். பிராட்டி மேல ஆணை எதுக்காக சொல்றார் அப்படின்னா, பெருமாளாலும் மீற முடியாதபடி இருக்கான், அதனால அவனாலும் மீற முடியாதபடி சொல்லியிருக்கான். வாசம் செய் பூங்குழலால் திரு ஆணை நின் ஆணை கண்டாய், பார்த்துக்கோ ரெண்டு பேர் மேலே ஆணையா சொல்றேன் என்னை கூவிக்கொள்ளாய் அப்படின்னார். ஆனால் இந்த மாதிரி ஆணை சொல்லும் அளவு, என் மேல ஆணை சொல்லும் அளவு ஒரு செல்வாக்கு எப்படி வந்தது? என்ன அவ்வளவு வேண்டியவனா? ஏதோ குழந்தைகள் மேல அப்படிலாம் சொன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது பெரா ஆணை அப்படின்னு பிள்ளை நடக்க சொல்ற, இதெல்லாம் நடக்காத ஆணை, இதை நீ சொன்னா நான் நடத்தணுமா?
அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல, நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்று ஒன்றாகவே கூசம் செய்யாது கொண்டார். எம்பெருமானே என்கிட்ட எத்தனை நேசம் வைத்து நானும் நீயும் ஒன்றுன்னு சொல்லும்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் என்னோடு கலந்தருளினாயே, நான் கூட்டா வந்தாய், நீயாக வந்து என்னோடு கலந்தருளி என்னை இப்படி திருவாய்மொழி பாட வைத்திருக்கிறாய், எனக்கு உன்னுடைய பூர்ண அனுபவத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாய், கொஞ்சம் கூட கூசம் செய்யாமல் நீ என்ன கேட்கிறீ, பெருமாள் என்ன கேட்பார் அப்படின்னா, என் மேல ஆணை பிராட்டி மேல ஆணைன்னு சொல்றீரே, நீர் சாதாரணமானவர் தானே, எங்க மேல ஆணை செய்யக்கூடிய அளவு நமக்கு நெருக்கமா, ஒண்ணும் இல்லையே கேட்கிறார். அந்த கூச்சத்தை நீர் தானே பட்டிருக்கணும், நீரே படலையே, எப்படி கலந்திருக்கீர் அப்படின்னா, உயிர் வேறின்றி ஒன்றாகவே அப்படின்னு. நான் தனியா ஒண்ணு கிடையாது, நான் சொன்னாலே பெருமாளை விட்டு மறந்து நான் அப்படின்னு என்ன நான் நினைக்க முடியாது, பெருமாளை விட்டு விட்டு நான் அப்படின்னு தனியா என்னை நான் நினைக்கவே முடியாது. ஏன்னா எப்போதுமே பகவான் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அப்படின்னால, துவாம் சிந்தையன்னு தொன்மயதாம் பிரபன்னஹா துவாம் உத்கிரணன்னு சப்தமயே நதாம்னா அப்படிங்கிறார் சுவாமி ஐக்கிரிய ஸ்தோத்திரத்துல. உண்மை சிந்திச்சு சிந்திச்சு ஒன்னா நீராகவே ஆயிட்டேன் நான். ஏன்னு கேட்டா என்னுடைய மனசுல நான் அப்படின்னு சொன்னாலே பகவானும் சேர்ந்துதான் வர்ற, என்னுடைய வார்த்தையில நான் அப்படின்னு சொன்னாலே பகவானுக்கு சேர்ந்தா வர்றாரு. ஏன்னா துவாம் உத்கிரணன்னு நான் இப்ப ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லும்போது உம்மோட கூட தானே சொல்றேன், அது இல்லாத வேற எதுவும் சொல்றது இல்லையே. அந்த மாதிரி உயிர் வேறின்றி ஒன்றாகவே கூசம் செய்யாது கொண்டாய், நீ கூச்சப்பட்டு என்னோட விலகி இருந்தீர்னா அப்ப நானும் கொஞ்சம் விலகி இருப்பேன், நீர் என்னோடு ஒன்றுக்கு ஒன்றாக கலந்து விட்டீர் இல்லையா. இப்ப நான் சொல்றேன், வாசம் செய் பூங்கோளால் திருவானை நின்னானை கண்டாய், எம்பெருவானே என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ அப்படின்னு. என்னை கூவிக்கொள்ளாய், என்னை கூட்டி அருள வேணும், வந்து கூட்டி அருள வேணும். அந்தோனா ஐயோன்னு அர்த்தம், தன்னுடைய நிலைமையை அருளி செய்கிறார். கூவிக்கொள்ளாயின்னு உன்னுடைய திரு ஓஸ் திருக்குறள் கேட்கணும் நானு, வா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. சுமந்திரா அப்படின்னு கூப்பணுங்கிறார், குஹான்னு கூப்பணுங்கிறார் ராமன். ராமன் அப்படி கூப்பிடுவாரோன்னு எதிர்பார்த்து நிக்கிறான் சுமந்திரர், குஹனுடைய இடத்துல இருந்துட்டு சுமந்திரா வந்துரு அப்படின்னு சொல்லுவாரோன்னு எதிர்பார்த்து நிக்கிறார்னு ஒரு ராமாயணத்துல. சுமந்திர திருப்பி அனுப்பிச்சுட்டார் பெருமாள் காட்டுக்கு, கூடவே வந்த சுமந்திரர் முதல்ல ஆரம்பத்துல கொஞ்ச தூரம் வந்தார், அப்புறம் குஹன் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் வந்தார், அப்ப கடைசியில கங்கை கரையை தாண்டி அந்த பக்கம் போனோம். அப்போ சுமந்திர திருப்பி அனுப்பிச்சுட்டார், இவருக்கு போறதுக்கே இஷ்டம் இல்லை. சுமந்திரர் என்ன பண்ணாலும் அங்கேயே உட்காந்துருந்தாராம் கொஞ்ச நாள், ஏன்னா திடீர்னு மனசு மாதிரி அவர் கூட்டா போயிடலாமே அப்படின்னு. ஆனா பெருமாள் திரும்பி பார்க்கவே இல்லை, திரும்பி பார்த்தா கூப்பிட வேண்டி வரும்னு தெரியும். அந்த மாதிரியாக என்னை கூவிக்கொள்ள வேணும் நீர், பெயரை சொல்லி என்னை கூவிக்கொள்ளாய் வந்து அந்தோ. பிள்ளா அழகா சொல்ற, நேசம் செய்து உன்னோடு என்னை அப்படின்னா நீ யாரு நான் யாருன்னு பார்க்கணும். நீ யாரு அப்படின்னா வாசம் செய் பூங்குழலால் திரு அப்படின்னு சொல்ற மாதிரி திருவுக்கும் திருவாக இருக்கக்கூடியவன் நீ, லக்ஷ்மிபதி சிவப்பதி. நான் யாருன்னு கேட்டா சமஸ்தஹேயாஸ்பதமா இருந்த என்னை. அப்ப நீ பிராட்டி கிட்ட அனவதிகமான ஒரு ஸ்நேகம் உனக்கு இருக்குன்னா அது நியாயம், ஆனால் பிராட்டியை காட்டினும் அதிக ஸ்நேகம் என்கிட்ட இருக்கு, என்னை அருவராது. ஏன்னா சமஸ்தஹேகாஸ்பதம், மொத்த தோஷமும் என்கிட்ட இருக்கு, பாபங்கள் துர்குணங்கள் எல்லாம் இருக்கு, கர்மங்கள் எல்லாமே இருக்கு, அருவராதே என் பக்கம் கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாமல் என் பக்கலிலே அதி ஸ்நேகத்தை பண்ணி, ரொம்ப அதிக ஸ்நேகத்தை பண்ணி உன்னோடு ஒன்று என்று சொல்லலாம்படி என்னோடே கலந்தருளினாய் அப்படிங்கிறது. அதனால அந்த ஒரு உரிமையில நான் கேட்கறேன், நீ என்னோட கலந்தருளி நான் நீ ஒன்னு ஆயிடுத்தொல்லியோ, ஒண்ணுக்கொன்னு ஒன்னா ஆயிடுத்தொல்லியோ, இப்ப நான் கேட்கிறேன் அப்படிங்கிறது. ஆதலால் அது பெறா ஆணை இனி செய்கிறோம் என்னப்பற்றாது. அதனால எம்பெருமானே இந்த மாதிரி ஆணையிட்டெல்லாம் சொல்ல முடியாது, பின்னாடி ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, இனி செய்கிறோம் இன்னும் ஒரு நாள் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, இப்பவே என்னை கூவிக்கொள்ள வேணும். ஈண்டு என்னை வந்து ஈண்டென வந்து என்னை கூவிக்கொள்ளாம் என்கிறார் அப்படிங்கிறார். மாயம் செய்யல் என்னை உன் திருவார்வத்து மாலை நங்கை, வாசம் செய் பூங்குழலாள் திரு ஆணை நின் ஆணை கண்டாய், நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே
கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ. இப்போ பிராட்டியை பத்தி சொல்லும்போது உன் திரு மார்வத்து மாலை நங்கை வாசம் செய்ப்பூங்குழலாள் திரு அப்படிங்கிறார். திருன்னு கடைசியில் இருக்கோ இல்லையோ அதான் பிராட்டியார். உன் திரு அப்படின்னா உனக்கு திருவாக இருக்கக்கூடியார், உனக்கு செம்பத்தா, உனக்கு சம்பத்தாக, உனக்கு ஐஸ்வர்யமாக, உனக்கு நிதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு திருவாக பிராட்டி இருக்காராம், பிராட்டிக்கு திருவாக பெருமாள் இருக்கார், பிராட்டிக்கு திருவாக பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது பல இடங்கள்ல இருக்கு. கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரயக்கஹ திருவங்கையாழ்வார் சொல்றார், திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படிங்கிறார். திருவுக்கு கூட திருவாக இருப்பவன் நீ, சம்பத்திற்கொள்ள ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யத்துக்கு ஐஸ்வர்யம் எதுவும் பார்க்கணும். நமக்கெல்லாம் ஐஸ்வர்யம் இல்லைன்னா நிறைய பைசா கிடைச்சா ஐஸ்வர்யங்கிறோம், ஐஸ்வர்யத்துக்கு ஐஸ்வர்யம் எது தெரியல. பிராட்டிக்கு திரு எது அப்படின்னா பெருமாளாம், பிராட்டியே திரு, அவருக்கும் திருவாக இருக்கக்கூடியவர், அவருக்கும் சம்பத்தாக இருக்கக்கூடியவர் பெருமாள். ஏன்னா பெருமாளோட அவருக்கு அத்தனை பெருமை வருது அப்படின்னு அர்த்தம். அதனால திருவுக்கும் திருன்னு பெருமாளை சொல்றா. ஆனா இங்க ஆழ்வார் என்ன சொல்ற, அந்த பெருமாள் இருக்கோ இல்லையோ அவருக்கு திரு இவர். அப்ப என்னாச்சு, பெருமாளுக்கு திரு திருன்னு கேட்டாதான் ஐஸ்வர்யம் அர்த்தம். பெருமாளுக்கு திரு பிராட்டி ஆனவர், பிராட்டிக்கு திரு பெருமாள் ஆனவர், ரெண்டையும் வச்சுக்கணும். இப்போ ஆழ்வார் சொல்லும்போது திருவுக்கும் திருன்னு திருவங்க ஆழ்வார் சொல்றாரு, அதுக்கப்புறம் கஷிஷி ஆன ஆளவந்தார் சொல்றாரு. இங்க ஆழ்வார் உன் திரு அப்படிங்கிற அப்படினால உனக்கு திரு அப்படிங்கிறபடியா பெருமாளுக்கு திருன்னு சொல்லிருக்காரு. அப்ப ரெண்டையும் வைக்கணும், ரெண்டையும் சேர்த்து யார் சொல்றா, திருமங்கி ஆழ்வார் சொன்னதையும் அம்மாழ்வார் சொன்னதையும் சேர்த்து வச்சு யார் சொல்லிருக்கான்னா தேசிகன் அழகா சொல்றா பாருங்க. நின் திரு தனக்கு நீ திருவாகி இந்து தன்னிலவுடன் இலங்கு தன்மையினை. நின் திரு எம்பெருமானே, தேவநாத பெருமானே உனக்கு திரு இருக்காரோ இல்லையோ அவருக்கு நீ திருவாக இருக்கிறாய் அப்படிங்கிற. அது எப்படி இருக்க முடியும்னா, இந்து தன்னிலவுடன் இலங்கு தன்மையினை ஒரு உதாரணம் காமிக்கிறார். சந்திரன் இருக்கான், சந்திரனுக்கு பெருமை சேர்ப்பது எது அப்படின்னா சந்திரனுடைய கிரணங்கள், அந்த குளிர்ச்சியான கிரணங்கள் நம்ம கிட்ட வருது இல்லையோ, ஒரு பக்கம் பார்த்தா அது வெளிச்சமா இருக்கு, அதே சமயம் சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரிலாம் இல்லை, அழகா சந்திரனையே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி தாபம் கொடுக்கும்படி இல்லை, அழகா நமக்கு குளிர்ச்சி ஜில்லுன்னு குளிர்ந்து இருக்கு. இப்படிலாம் இருக்கும் இல்லையோ, பௌர்ணமி சந்திரன் எடுத்துடணும் வச்சுக்கோங்களேன், நமக்கு ராத்திரி வேளையிலேயே கூட நன்னா அந்த பௌர்ணமி நிலவு பூர்ணமா இருக்கும்போது பார்த்தோன்னா நன்ன பதார்த்தங்கள்லாம் நன்னாவே தெரியும். அப்படி பார்த்தோன்னா இப்ப சந்திரனுக்கு பெருமை எதனாலன்னு கேட்டா, சந்திரனுடைய கிரணங்கள் நம்ம கிட்ட வந்து குளிர்ச்சியாக அழகாக, அதாவது கடுமையாக இல்லாமல் இப்படிலாம் இருக்கிறபடியினால, வெளிச்சமாக இருக்கிறபடியினால, கிரணங்களுக்கு அந்த பெருமை எங்கேருந்து வந்தது அப்படின்னா சந்திரன் கிட்டே இருந்து வந்தது. சந்திரனுக்கு பெருமை எப்படி வந்தது கேட்டா, கிரணங்கள் இருக்கு அப்படின்னா வந்தது. ஒருவேளை மேல சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, சந்திரனுக்கு பின்னாடி நட்சத்திரங்கள்லாம் நிறையா இருக்கு நம்ம பார்க்குறோம், அந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் சந்திரனை காட்டிலும் பிரகாசம் அதிகமா, ஆனால் நம்ம வரைக்கும் அது வரல இல்லையா, அதனால நமக்கு தெரியாது நம்ம ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா சந்திரனுடைய பிரகாசம் நம்ம வரைக்கும் வந்திருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, சூரிய பிரகாசம் மாதிரி இல்லாம இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னு கேட்டா, சந்திரனுக்கு சந்திரனுடைய கிரணங்கள்னாலே பெருமை, அந்த கிரணங்களுக்கு சந்திரன்னாலே பெருமை, ரெண்டு பேருக்கும் இல்லையோ அந்த மாதிரியாங்க. இப்ப சந்திரனும் கிரணமும் சேர்ந்துதான் இருக்கும் எப்பொழுதும், அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காளும். இந்து தன் இலவுடன் இலங்கு தன்மையினை அப்படின்னு இந்த தேசியன் அழகா சந்திரனை உதாரணமா காமிக்கிறார். ராமாயணத்துல இந்த உதாரணம் இருக்கு, அங்க சூரியனை உதாரணமா காமிச்சிருக்கா. ஏன்னு கேட்டா, பெருமாள் ஸ்ரீராமன் அப்படிங்கிறவர் சூரிய வம்சமானபடினால இப்படி உதாரணமா சொல்றான். ஆனால் சந்திரன் சொல்றீங்கன்னா தேசியனை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராமச்சந்திரன் அப்படியே, பெருமாளுக்கே சந்திரன் ஒரு திருநாமம் உண்டு, ராமச்சந்திரன் அப்படின்னு. ராமஹா சந்திரஹா இவ, ராமன் சூரிய வம்சத்துல வந்தாலும் சந்திரன் போல இருக்காராம், அதனால அவருக்கு ராமச்சந்திரன் திருநாமம். அதனால அதை வச்சு பெருமாள் குளிர்ச்சியா இருக்காங்க அப்படின்னால இங்க சந்திரனை உதாரணமா காமிக்கிறார். அப்போ ரெண்டுமே உண்டு. ஒரு அப்பா பையன் இருக்கா நிச்சப்போம், ஒரு பையன் கிட்ட கேட்கிறான், உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு பெரிய பாக்கியமாக நீ எதை நினைக்கிறாய் அப்படின்னா, அந்த பையன் சொன்னா, இந்த மாதிரி தகப்பனா எனக்கு கிடைச்சிருக்கிறதா பெரிய பாக்கியம், ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன்,
எனக்காக ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எனக்காக காத்தால இருந்து ஓடி என்ன எங்க எங்க கொண்டு விடணும் அங்க கொண்டு விட்டு ஆத்துல வந்து என்ன சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லி தந்திருக்கேன். அதை தவிர நிறைய ஆத்துல சொல்லி கொடுக்க வேண்டிய சத் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆராதனங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் ஏதாவது தப்பு பண்ணா அப்பெல்லாம் என் திருத்தி இருக்கேன். இப்ப இந்த மாதிரி ஒரு தகப்பனார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அவரால் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான் பையன். அடுத்தது அப்பா கிட்ட கேள்வி, உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பாக்கியமா எதை நினைக்கிறோங்க அப்படின்னு. அப்ப அப்பா என்ன சொன்னார், இப்படி ஒரு பையன் சொல்றான் இல்லையா, இப்படி சொல்ற பையன் ஒரு அப்பாவுக்கு கிடைச்சானா அதை காட்டுல பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது, எங்க தகப்பனார் தான் என் வாழ்க்கையில கிடைத்த பெரும் பொக்கிஷம் பெரும் பாக்கியம்னு ஒரு பையன் சொன்னான்னா, இப்ப அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்கான் இல்லையா அதுதான் அப்பாவுக்கு பெரும் பாக்கியம். இப்ப பாருங்க ரெண்டு பேருக்கு, இவருக்கு பாக்கியம் அவர், அவருக்கு பாக்கியம் இது, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரியாக இங்க பெருமாளுக்கு திருவாக பிராட்டி இருக்கார், உன் திரு, அப்புறம் திருவாக மாத்திரம் இல்ல போக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக மார்வத்து மாலை அப்படிங்கிற மார்பிலே மாலையாக இருக்காராம் பிராட்டி, பெருமாளுடைய திருமார்பிலே ஒரு மாலையாக அத்தனை போக்கியமாக இருக்கார், நங்கைனா பூர்ணமா இருக்கான்னு அர்த்தம். அதாவது பெருமாளுடைய ஒரு பெருமைக்கு எந்தவித குறவும் இல்லாமல் அதே பெருமையோடு கூட பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணங்களோடு கூட இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வாசம் செய்ப்பும் கூட அலால் பெருமாளுக்கும் பெருமை சேர்க்கும்படியா இருக்காராம், ஏன்னா பெருமாளுக்கு கூட வாசனை கொடுக்கக்கூடிய பூங்குழலை உடையவராக இருக்கார். அதுக்கு உதாரணம் தான் சூடி கொடுத்த நாச்சியார் உதாரணம், அவருடைய குழலே சூடி கொடுத்த புஷ்பம் இருக்கோ இல்லையோ அதே பெருமாளுக்கு போக்கியமா இருந்ததோ இல்லையோ, அந்த மாதிரி அவர் பூமாதேவி அப்படின்னா பூமாதேவிக்கு அப்படின்னா ஸ்ரீதேவிக்கு எப்படி இருக்கணும். அதனால வாசம் செய் பூங்குழலால் பெருமாளுக்கே வாசனை செய்யக்கூடிய அளவு ஒரு அழகான திருக்குறளை உடையவர், அப்படிப்பட்ட திரு, அவர் மேல ஆணை. இத்தனை சொன்னது எதுக்காக கேட்டா, என்ன ஆனாலும் உன்னாலே மீற முடியாத அளவு உம்மோட சேர்ந்தே இருந்து உனக்கும் பெருமை சேர்த்து கொண்டு உனக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடியவர் இருக்காரே அவர் மேல ஆணை அப்படின்னார். இப்படிலாம் சொல்லும்போது உனக்கு நிரவதிக சம்பத்தாய் நிரவதிக போக்கிய பூதையாய் உன்னாலும் பகு மந்தவ்யாய் உன் திருமேனிக்கு வாசம் செய்யா நின்ற அழகிய திருக்குறள்களை உடையவளாய் இருந்த பெரிய பிராட்டி திரு ஆணை நின் திரு ஆணை கண்டாய். நின் திருவானைனா உன்னுடைய ஆணைன்னு அர்த்தம், அங்க திருங்கிறது ஒரு மரியாதை காசியத்திருக்கேன். உன் திருமார்வத்து மாலை நங்கை அப்படிங்கிறதுக்கு பிழான் அர்த்தம் சொல்லும் போது பகுமந்தவியன்னு சொல்றாரு, உன்னாலையும் கொண்டாடப்பட வேண்டியவள், ஏன்னா உனக்கு இருக்கிற அத்தனை பெருமையில கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கு, ஒன்று ரெண்டு கூடினாலும் கூடும் ஆனா குறையாது, அத்தனை பெருமை இருக்கு. எது கூடுனா புருஷகாரத்துவங்கள் எல்லாம் கூடும். அதனாலே அப்படிப்பட்ட திருவானை நின்னானை கண்டாய் நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே ஆவிக்கோர் பற்றுக்கும்பு நின்னலால் அறிகின்றேன் யான் மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரனாதிக்கெல்லாம் நாவிக்கவல முதற்கிழங்கே உம்பரந்ததுவே. இப்படி ஆச்சரியமா திருவானை நின்னானேன்னு சொல்லிட்டார், உடனே பெருமாள் வந்திருக்கணும் இல்லையா, ஆனா பெருமாள் வரல. அப்ப ஆழ்வார் என்ன நினைக்கிறாரா, ஏன் அவன் வரல அப்படின்னா, என்ன நம்மையே ஆணையிடுகிறானே அவன், ஆணை ஆணையிடுறதுக்கு வேற ஆள் கிடைக்கலையா, பிரம்மா மேல ஆணை பிரம்மா கிட்ட கேட்கலாம் முடியும், சிவன் மேல ஆணை சிவன்கிட்ட கேட்கலாம் முடியும், உன் மேல ஆணையா சொல்றேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் என்ன கூட்டின்னு போ அப்படின்னு. அப்ப பிரம்மருத்ராதிகள் இருக்க அவளை போய் சேவிச்சு அவளை ஆணையிட்டா அவ ஏதாவது கொடுப்பான், அதை விட்டுட்டு நம்ம கிட்டே வந்திருக்கான் அப்படின்னு பெருமாள் நினைச்சுட்டாரா அப்படின்னு நினைச்சுன்றதாக ஆழ்வார் நினைச்சுக்கிற சிவசம் யாராவது நம்ம சொல்லி கேட்கலாம் வச்சுக்கோங்க, நம்மளே ஏதோதோ கற்பனை பண்ணிப்போம், இல்லாதெல்லாம் கற்பனை போவோம், அதான் வரல போடுக்கு, கூட்டும் வரலையா வர ஏன் வரல அப்படின்னு கேட்டான். அதுவா 6 மாசம் முன்னாடி நான் ஏதோ சொல்லிட்டேன் வர, அது கோபம் அதனாலதான் வரல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க, உடனே கற்பனை பண்ணிப்பான். அந்த மாதிரி ஆழ்வாரே கற்பனை பண்ணிக்கிறார், ஓ பிரம்மருத்ராதிகள்ட்ட எல்லாம் போய் ஆணையிடாமல் நேரம் எங்கிட்ட ஆணையிடுகிறது, நான் தான் உமக்கு அகப்பட்டேனா அப்படின்னு பெருமாள் சொல்றதா நினைச்சுக்கிறார். நினைச்சுட்டு சொல்றார், என் பெருமானே
ஆவிக்கோர் பற்றுக்கும்பு நின்னலால் அறிகின்றேன் யான். இந்த ஆத்மாவுக்கு உன்னை தவிர வேற ஆசிரியம் கிடையாது. ஒரு கொடிக்கு எப்படி பற்றுக்கும்பு தேவையோ அந்த மாதிரி எனக்கு நீ தேவை. பிரம்மன் சிவன் இந்திரன்லாம் இருக்காளேனா, மேவித்தொழும் பிரம்மன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் அவளை உமதானே சேவிச்சுட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் காரணம் நேர்தானே. அவர்களுக்கு என்ன அவளுடைய சுரூப ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாமே உனக்கு அதீனம் தானே. நாவிக்கவன முதற்கிழங்கே. சிவன் எங்கேருந்து வந்தார்னா பிரம்மா கிட்டேருந்து வந்தார். பிரம்மா எங்கேருந்து வந்தார்னா நாபி கமலத்திலேருந்து வந்தார். அந்த கமலம் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த கமலத்தினுடைய கிழங்காக பெருமாள் தானே இருக்கார். கிழங்காக பெருமாள் இருக்கா, அதுல கமலம், அதுல பிரம்மா, அதுல சிவன், அதுக்கப்புறம் மற்ற தேவர்கள், இந்திராதி தேவர்கள், அப்படிதானே இருக்கு. அப்படி நீ கிடைக்கச்ச நான் உன்னை விட்டுட்டு அவளை போய் எதுக்கு சேவிக்கணும், எதுக்கு ஆசிரியக்கணும். அதனாலே நான் வேற எந்த கதியும் எனக்கு கிடையாது, நீயே கதி அப்படின்னு அர்த்தம். இப்ப சாட்சாத் சுவாமி சொல்றார், கீழ்ப்பாட்டிலே தம்முடைய ஆர்த்தி அதிசயத்தாலே அவனை ஆணையிட்டு ஆக்கிரந்தனம் பண்ணினவர், இந்த பாட்டிலே பிரம்மருத்ராதிகளும் இருக்க என்னை ஆணையிடுக அனுச்சிதமன்றோ என்ன அப்படின்னு பெருமான் கேட்கிறாராம். பிரம்மருத்ராதி இருக்க என்னை ஆணையிடுறேன்னு அதுக்கு உத்தரம் சொல்றாராம். இவர் என்ன பதில் சொன்னதா ஆச்சு அப்படின்னா, தம்முடைய தயனீயத்த உபயுக்தமான அனன்ய சரணத்துவ அவஸ்தையை சொல்லி கூப்புறுகிறார். சொன்னது என்னன்னு கேட்டா, அரண் எனக்கு வேற சரணம் கிடையாதுப்பா, வேற கதி கிடையாது, பிரம்மா சிவன் கிட்ட நான் போக மாட்டேன், எல்லாருக்கும் எல்லாரையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் நீ, அப்போ உன்னை தவிர வேற கதி எனக்கு கிடையாது, ஆகையாலே நீயே உன் திருவடிகளிலே என்னை வாங்கி அருளு. பிரம்மே பிள்ளானுடைய சிசுக்தி, பிரம்மேசானாதிகளுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி ஐஸ்வர்யாதிகளும் தொட் பிரசாதாதீனம் எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தால் தான் அவள் இருக்கிறதே, அவளுடைய பெருமை இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவான்னு ஒருத்தர் இருக்கலையோ அதுக்கே காரணம் உன்னுடைய கருணை தான், அதுக்கப்புறம் அவளுடைய பெருமைக்கு காரணம் அவ தொடர்ந்து இத்தனை நாள் இருக்காங்கிறதுக்கு காரணம் எல்லாமே நீ தான். என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு உபாயமும் நீ, அப்ப அவட மாதிரி தான் என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு நீ தான் உபாயம். அல்லது மற்றொன்றும் காண்கின்றேன், நீயே உன் திருவடிகளிலே என்னை வாங்கி அருளி. பிரானே உன் திருவழகை காட்டி அருளாய், உன்னுடைய திருவியினை அழகை காட்டி என்னை வாங்கி கொள்ள வேணும். அதுக்கு பாசுரத்துல என் பொல்லா கருமாணிக்கமே அப்படின்னு இருக்கு. கருமாணிக்கமான திருமையனை உடையவனா, பொல்லானா துளையிடாதன்னு அர்த்தம், உபயோகிக்காத துளையிடாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருமாணிக்கம். கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ, ஆக என்னை கூவிக்கொள்ளாய், ஏன்னா கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே, ஆவிக்கோர் வற்றுக்கும்பு நின்னலால் அறிகின்றேன் யான். பற்றுக்கும்புன்னு இந்த கொடிகளுக்கெல்லாம் பற்றுக்கும்பு இருப்பா, அதை பிடிச்சின்னு கொடி மலரும், இல்லாட்ட கொடி நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி எனக்கு நீ மேவித்தொழும், உன்னை ஆசிரித்து உன்னை தொழுது கொண்டு இருப்பார்கள் பிரம்மாதி தேவர்கள், உன்கிட்ட வருவார்கள், உன்னை ஆசிரிப்பார்கள், உனக்கு அஞ்சலி பண்ணுவார்கள், உன்னாலதான் அவர்கள் இருப்பதே. மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கு எல்லாம், நீ யார் யாருக்கோ எல்லாரையும், நாவிக்கமல முதற்கிழங்கே உம்பர் அந்ததுவே. இவாளுக்கெல்லாம் மாத்திரம் இல்லை, உம்பர் அப்படின்னா இன்னும் நித்திய சூரியல் இருக்காள், உம்பர் தான் மேல இருக்கிறோம்னு அர்த்தம், இவாளுக்கு மேல இருக்கா நித்திய சூரியல், அவர்களுக்கும் அந்த அதுவே, அவளுக்கும் அதே மாதிரிதான். பிரம்மாதி தேவர்களுக்கு எப்படி ஆனால் நாவிக்கமல முதற்கிழங்க இருக்காயோ அந்த மாதிரிதான் நித்திய சூரியலுக்கும் நீ தான் அதே நாவிக்கவனம் முதற்கிழங்கு தான். ஆக எல்லாருக்குமே நீ தான் பற்றுக்கும்பு, பிரம்மாதி தேவர்களுக்கும் நீ தான் பற்றுக்கும்பு, நித்திய சூரியலுக்கும் நீ தான் பற்றுக்கும்பு. அப்ப எனக்கு மட்டும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், நானும் அவா கிட்ட போக மாட்டேன். சகல பேருக்கும் ஆசியமா இருக்கக்கூடிய எப்படி யாராவது விபீஷன் சொல்றாரு, விபீஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, ராகவாய மகாத்மனே நிவேதயனமாம் க்ஷிப்ரம் அப்படின்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, சர்வலோகத்துக்கும் சரண்யன் எம்பெருமான், அவனை வந்து நான் சரணாகதி பண்றேன், என்னை சேர்த்து வையுங்கள்னு சொல்ற சுக்ரீவாதிகள் கிட்ட. அந்த மாதிரி சர்வலோகத்துக்கும் சரணா நீ இருக்கச்ச, நான் வேற இடம் எப்படி போகணும். உம்பரந்ததன் பாழேயோ அதனுள் மிசை நீயேயோ, அம்பரணச்சோதி அதனுள் பிரமன் அரண்ணி, உம்பரும் யாதவரும் படைத்த முனிவன் அவன் நீ, எம்பரம் சாதிக்கலுற்று என்னை போற விட்டுட்டாயே. மறுபடியும் திருப்பி சொல்ற,
இதே விஷயத்தை திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கிறார். எதுக்காக திருப்பி திருப்பி சொல்றார் அப்படின்னா, விளம்பம் பொறுக்க மாட்டாமைங்கிறார். அழகா பெருமாள் வருவார், பெருமாள் கட்டாயம் வரணும், ஆனால் வரக்கூடிய அந்த க்ஷண காலம் விளம்பம், அது கூட ஆழ்வார்க்கு இப்போ பொறுக்கலையா. அதனால அப்ப என்ன பண்ணார்னா, அவன் வரலையே அப்படின்னு கஷ்டத்தினால, அப்போ வராது போயிட்டுனா என்ன பண்றதுன்னு பயம் வந்துடும் இல்லையா. அதே பெருமாள் வராது போயிடுவானோ, நம்மை உபேட்சித்து விடுவானோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கான். உடனே இந்த மாதிரி திருவானை நின்னானே சொன்னா உடனே பெருமாள் கூட்டுண்டு போய் சீவை குண்டத்துல வைக்கணும் இல்லையோ. ஆனால் தம்மை திருநாட்டிலே கொண்டு போக உத்தியோகியா நிற்க செய்து பெருமாள் சித்தமா தான் இருக்கார். ஆளுநர் கூட்டணும் போக போறார். ஆனாலும் ஸ்தன விளம்பம் பொறுக்க மாட்டாதபடியாலே கொஞ்ச நாய் கூட காத்துன்னு இருக்க முடியல, சின்ன குழந்தைகள் மாதிரியாக. ஆமா, பால் ஆத்தி கொண்டு வர காலம் வரைக்கும் பூத்துன்னு இருக்காது, அதுக்குள்ள அழ ஆரம்பிக்கும், மொத்தமும் கொல்ல போற மாதிரி அழும். அந்த மாதிரி இருக்க, ஏன்னா ஆசையினால தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவன் தன்னை உபேட்சிக்கிறான்னு நினைச்சுட்டான், எம்பெருமான் வரப்போறான், ஆனா கூட அவன் தன்னை உபேட்சிக்கிறான்னு அந்த விளம்பம் பொறுக்க முடியாமல் ஆழ்வார் இருக்கும். அதனால இந்த பாட்டு, உம்பர் அந்தன் பாழேயோம் அதனுள் மிசை நீயேயோ, அம்பரணச்சோதி அதனுள் பிரமன் அவன் நீ, ஏன் என்ன உபேட்சிக்கிறாய் எம்பெருமானே, எல்லாரையும் நீதானே நிர்வாகம் பண்றாய், அப்படி இருக்கும் என்ன மாத்திரம் உபேட்சிக்கலாமா, என் காரியத்தை மாத்திரம் நானே பார்த்துக்கணும்னு விடலாமா அப்படிங்கிற, யார் யார நீ நிர்வாகம் பண்ணிக்கிறான்னா, உம்பர் அந்தன் பாழேயோ, மேல இருக்கக்கூடிய பாழுனா பிரகிருதி, மூல பிரகிருதி நீதான், ஏன்னா மூல பிரகிருதியை நீதான் அந்தரியாமா இருந்து நிர்வாகம் பண்ணுகிறார். அதன் உள்மிசை நீயேயோ, அந்த பிரகிருதிக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா அதுவும் நீதான், ஏன்னா அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தரியாமா இருந்து நிர்வாகம் செய்கிறாய். அம்பரன் அர்ச்சோதி, ஆகாசம் தேஜஸ் அதுவும் நீதான், அம்பரன் அர்ச்சோதி அங்கேயும் நீயேயோ அப்படின்னு வச்சுக்கணும். ஆகாசம் தேஜஸ் எல்லாம் நீதான், எல்லாத்தையும் நீதான் நிர்வாகம் பண்றா. எத்தனை சூரிய மண்டலம் என்ன, சந்திர மண்டலம் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, இந்த பரந்த ஆகாசம் என்ன, இந்த பூலோகம் என்ன, ஜலம் என்ன, இன்னும் வாயு என்ன, இதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள் என்ன, எல்லாம் நீதானே. அதனுள் பீரமன் அரண்னி, அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்கோ, பிரம்மா சிவன் எல்லாம் நீதான், எல்லாம் நீதான் வச்சுக்கணும். இந்த உம்பரந்தன் பாழே நீயே நீதானேனத்தம், அதனுள் மிசை நீயேயோ, அம்பரணர்ச்சோதி நீயேயோ, அதனுள் பிரமன் அரண்னி, உம்பரும் யாதவரும் படைத்த முனிவன் அவன் நீ, எல்லா தேவர்களையும் இன்னும் மற்ற யார் யார் இருக்காளோ யாதவரும் எல்லாரையும் படைத்த முனிவன் நீ. அப்ப என்ன கேட்டா, சகல லோகமும் உனக்கு அதீனம், சகல லோகத்தையும் ரட்சிப்பவன் நீ, என்னை மாத்திரம் விட்டுட்டு, அதானே கேட்கிற. எம் பரம் சாதிக்கலுற்று, என்னுடைய பரத்தை நானே பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சியா, நினைச்சு என்ன விட்டுட்டியா, போற விட்டுட்டாயே நீ, எம்பரத்தை நானே சாதிக்க உள்ளேனும் என்பதாக நினைத்து என்னை கைவிடாயே கைவிட்டாயோ அப்படின்னு, அப்படி நினைச்சு என்னை கைவிட வேண்டாம், என்னை போற விட்டுட்டாயே, இத்தனை பேருடைய பொறுப்பையும் சுமந்துட்டு இருக்க, ஆனால் என்னுடைய ஒருத்தனுடைய பொறுப்பை மாத்திரம் நீ விட்டுட்ட, ஏன்னா நானே பார்த்துக்கணும் அப்படின்னும் பிள்ளான் சாதிக்கிறார். பிரகிருதி புருஷா, பிரகிருதி புருஷ அர்த்த மகத் அகங்கார பிருத்திவியாதி பூத சதுர்முக ருத்ர தேவாதி ஸ்தாவராந்த சேத்தன அச்சேதனாத்மக சமஸ்து வஸ்துக்களுடைய அப்படிங்கிற உம்பரந்தன் பாழையோ, முதல்ல பிரகிருதி தான் சொன்னார், அப்புறம் அதன் உண்மிசை நீயேயோ அப்படின்னு புருஷன் அத ஜீவாத்மா சொன்னார், அப்புறம் இதுல இன்னும் சொன்னதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். பிரகிருதியிலேருந்து அப்புறம் மகத்து அகங்காரம் முதலான தத்துவங்கள் எல்லாம் வருது. உதாரணமாக அம்பரன் அர்ச்சோதின்னு சொல்லச்சா, அம்பரம் ஜோதின்னு ரெண்டு தான் சொல்லிருக்காரு, ஆனா பஞ்சபூதங்களும் வச்சுக்கணும். அதனுள் பிரமன் அரண்யே, பிரம்மன் சிவன் ரெண்டு தான் சொல்லிருக்காரு, எல்லா தேவர்களையும் வச்சுக்கணும். உம்பரந்தன் பாழேயோ அப்படின்னு மூல பிரகிருதி மட்டும்தான் சொல்லிருக்காரு, மகத்து அகங்காரங்கள் அந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கணும், எல்லாமே எம்பெருமான் தான். ஆனா எல்லாத்தினுடைய சொரூபஸ்திதி பிரவருத்தியாதிகளும் நீயே நிர்வாகனாய் இருந்து வைத்து என்னுடைய பரமத்தனையும் நானே நிர்வகிக்க கடவேனாக பார்த்தருண்ணாயாகில் என்னை கைவிடாய். ஒருவேளை உனக்கு அப்படி இருக்கோ, நான் எல்லாரையும் ஜெகத் மொத்தத்தையும் நான் நிர்வாகம் பண்ணுவேன் இவனை தவிர அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப என்னை கைவிட்டுரும், அப்படி ஒரு சங்கல்பம் இருக்கா உனக்கு அப்படிங்கிற.
அப்படி சங்கல்பம் இருக்கா உனக்கு? ஒருத்தனை தவிர வச்சிருக்கியா? மதேக வர்ஜம் கிமிதம் விரதந்தேன்னு ஆளும் வந்தார் கேட்கிற. நீ ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கியே, சரணாகத ரட்சண விரதம், அது எல்லாருக்கும் தானே? சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஆச்சரே அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு சொல்லிருக்க. எல்லாருக்கும் அபயம் கொடுக்கறேன்னு இருக்க, ஆள் வந்தார் தவறேன்னு சொல்ல நீ. அப்ப ஏன் எனக்கு அபயம் கொடுக்கலன்னு கேட்கிற. மதேக வர்ஜம் கிமிதம் விரதம் தே, விரதம்னா அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதது விரதம்னு சொல்லலாம் ஸ்ரீராமாவதாரத்துல பெறுவான். அப்போ விரதம்னு சொல்லிட்டு அப்ப இவர் மாத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்பவே விரதம்னு ஒருத்தர் ஆரம்பிச்ச என்ன விரதம் அப்படின்னு கேட்டானா, நான் ஏகாசி உபவாச விரதம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஏகாசி, அன்னைக்கு பலகாரம் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன், இந்த ஏகாசி இல்லை அடுத்த ஏகாசியிலேருந்து அப்படின்னு நானும். அது மாதிரி ஒவ்வொரு ஏகாசியும் சொல்லுவார் போல. அந்த மாதிரி என்னை தவிரன்னு இருக்கா? ஒரு சமயம் ஒரு சதஸு ஸ்ரீமதி ஐசங்கர் சதஸுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் எதோ பேச்சுவார்த்தையில் சொன்னார். ஐசங்கர் வேடிக்கையாக கேட்ட, உமா யார் நான் கூட்டாங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எல்லாரும் வரணும்னு போட்டிருந்தது பத்திரிகை இல்லை, என்னை தவிர போடலையே அப்படின்னு அவரும் வேடிக்கையா. ஐசங்கர் ரசிச்சார் அது, பத்திரிகையில எல்லாரும் அவசியம் வர வேண்டியதுன்னு போட்டு. அந்த மாதிரியாக என்னை தவிரங்கிறது கிடையாதே. அப்ப இத்தனை பேருடைய பரத்தை சுமக்கக்கூடிய நீ, என்னுடைய பரத்தை நானே சுமக்கணும்னு பார்த்துட்டு இருக்கியா? உம்பரும் யாதவரும் படைத்த முனிவன் அவன் நீ, இங்க பெருமாளை சொல்லிச்ச முனிவன் அப்படிங்கிறார். அதாவது சங்கல்பிக்கிறவன் அர்த்தம், எல்லாத்தையும் சங்கல்பத்தினாலே நிர்வாகம் பண்றோம். படைத்த, படைப்பது அப்படிங்கிறது ஒரு சங்கல்பம் தான். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுவது, ரக்ஷணம் அப்படிங்கிறது அதுவும் சங்கல்பம் தான். சம்ஹாரம் அப்படின்னா அதுவும் சங்கல்பம் தான். எல்லாமே சங்கல்பம் தான். ஆனா சங்கல்பத்தினாலே சகலத்தையும் சாதிப்பவன் தான் முனிவன், மனனம் செய்பவன், சங்கல்பம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். உம்பரந்தன் பாழேயோ, உம்பர் மேலே இருக்கக்கூடிய அம் அழகிய தன் குளிர்ச்சியான பாழேயோ பிரகிருதியோ, பிரகிருதிக்கு பாழ்னு பெயர். ஆனா பாழா போன பிரகிருத்தியான அப்படின்னா யாருக்கும் அப்படின்னாட்டா, பாழ் நீளம் போல இனிமேதான் அது விளைய போகுது. அதாவது பிரளய காலத்து பிரகிருதி. ஆனா பிரகிருதி மகத்த அந்த பிரகிருதியை சொல்றாரு இப்போ. அதன் ஒழுமிசை நீயேயோ, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜீவன் அதுவும் நீயோ. அம்பரன் அர்ச்சோதி அதனுள் பிரமன் அரண்ணி, உம்பரும் யாதவரும் படைத்த முனிவனவன் நீ, எம்பரம் சாதிக்கலுற்று என்னை போற விட்டுட்டாயே அப்படின்னு. அவ என்னை நன்னா நீ விட்டுட்டியப்பா, எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு கருதியில என்னை மாத்திரம் நீ விட்டு விட்டாயே அப்படின்ன. போற விட்டுட்டு என்னை நீ புறம் போக்கலுற்றால் பின்னையான் ஆரை கொண்டு எத்தையந்தோ, எனதென்பதன் யானென்பதன் தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறுயிரை ஆறப்பருக எனக்கு ஆறா வமுதானாயே. பின்னே நான் ஆரை கொண்டு, அதாவது என்னுடைய பரத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, அதாவது என்ன நீ கவனிக்கல, என்ன நானே கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டியோன்னார். அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே, என்ன போகணுன்னு பெருமாள் செல்வர் அப்படி பேசுவா இல்லையா? சரி, அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன், உங்க கவனிக்க முடியாது, உங்க பரத்தை நீரே பார்த்துக்க வேண்டியது, நீரே நிர்வகித்துக் கொள்ள வேண்டியது அப்படின்னா, நான் யார போய் கேட்பேன், யார போய் பார்ப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற பிள்ளான் சாதிக்கிற. உம்முடைய பரத்தை நான் நிர்வகிக்க தவிர்த்தால் அந்த பரத்தை நீரே நிர்வகித்து கொள்ளலாகாதோ? ஆமா, உம்முடைய பரத்தை நான் கவனிக்கல, லோக மொத்தத்தை பார்த்துட்டு இருக்கேன், உம்முடைய பரம் உம்முடைய பொறுப்பு மாத்திரம் நான் சுமக்கல, விட்டுட்டேன், நீரே பார்த்துக்கணும், என்ன இப்போ அப்படின்னா, எம்பெருமானே என்னுடைய நிலையை எடுத்து பாரும். பின்னையான் யாரை கொண்டு எத்த எந்தோ எனது என்பதை, நான் யாரை கொண்டு நான் என்ன செய்வேன், எனக்கு வேற யார் கதி? ஏன்னு கேட்டா, உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய நீயே கைவிட்டுட்டே, நான் அப்புறம் யாரு கதி? வேற யார் என்ன காப்பாத்த போறான்? தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்னியகி மாதிரிதான். நீயே நீ ரட்சிச்சியானா நான் வேற யார்ட்டையும் போக வேண்டியது இல்லை. அதுதான் முன்னாடியெல்லாம் இருந்தது. நீ கைவிட்டுட்டா வச்சுக்கோங்க, அப்பவும் எனக்கு வேற கதி கிடையாது. ஏன்னா நீயே கைவிட்ட ஆனால் வேற யார் ரட்சிக்க போறான்? நீயே என்ன கைவிடணும். அதாவது உனக்கு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, சர்வசக்தனான நீ. உனக்கு கருணை இல்லைன்னு சொல்ல முடியாது, மகாகாருணிகனான நீ. மகாகாருணிகனான பரமகாருணிகனான நீயே என்னை கைவிட்டுட்டேனா நீ, நான் வேற யார்கிட்ட போவேன்? யார் எல்லாரும் என்ன கைவிடுவான்?
பரம காரணிக்கனே கை விட்டுட்டான்னா வேற சாதாரண காரணிக்கனா என்ன வந்து ஏற்றுக்கொள்ள போகிறான்? மகாசக்தன் சர்வசக்தனான நீயே கை விட்டுட்டியானா அல்பசக்தியா இருக்கக்கூடிய தேவர்களா என்னை வந்து ஏற்றுக்கு என்னை ரட்சிக்க போகிறார்கள் இல்லையே? அதுதான் இருக்கும். பொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யி பொய்ச்ச அரக்ஷதி, நீ காப்பாத்தலைனா மற்ற பேர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, அவன் இருந்து பிரயோஜன முடியாது. ரெண்டு விஷயம் அதுல, நீ நீ ரக்ஷணம் பண்ணலைனா அவன் ரக்ஷணம் பண்ண முடியாது. ஏன்னா நீயே ரக்ஷணம் பண்ணலைனா உன்னாலேயே முடியலன்னா அவ எப்படி பண்ண போறான்? உன்னாலேயே முடியலன்னா அவளுக்கு எப்படி சக்தி இருக்கும்? உன்னாலேயே மோட்சம் கொடுக்க முடியலன்னா அவளை மோட்சம் கொடுக்க போறான்? இல்ல முடியும் என்னால, ஆனால் உனக்கு நான் இப்ப கொடுக்க போறது இல்லை, கருணை இல்லை அப்படின்னா உனக்கே கருணை இல்லைன்னா அவளுக்கு எப்படி என்கிட்ட கருணை இருக்கும்? என்னுடைய நிலைமையை என்னுடைய நிலைமையை பார்த்து உனக்கே மகாபாருணிக்க நான பரம காருணிகோத்தமர் அப்படின்னு இங்க பிள்ளான் வந்து பரம காருணிகோத்தமர் அப்படின்னு பெரிய விரும்பல சொல்ற. அந்த மாதிரி பரம காருணிகோத்தமனான உன்னுடைய கருணைக்கே நான் விஷயம் ஆகலைன்னா வேற சாதாரண கருணைக்காரன் யாராவது இருக்கான் அவன் பார்வைக்கா நான் விஷயமா முடியும்? அப்போ உன்னுடைய கருணைக்கே நான் பாத்திரம் இல்லைன்னா அவ கருணைக்கு நான் கிட்டே விட மாட்டான், பேசவே விட மாட்டான் இல்லை. ஏன்னா அவளுக்குலாம் அவ்வளவுதான் கருணை. அதனால பொய்ச்ச அரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இது நிச்சித தீஹி, அதான் நிச்சித தீஹின்னு போட்டார். நன்னா தெரியும் எனக்கு, வேற யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உன்னை தவிர வேற கதி கிடையாது. நான் மோட்சம் கொடுன்னு தட்டு போய் கேட்டான்னா எங்களால் அது முடியாதுன்னு சொல்லலாமே அவன், அவனும் மோட்சம் கொடுக்க போறது இல்லை. அதனால உண்மையை சொல்றவனா இருந்தா அப்ப மோட்சங்களாம் எங்களால் கொடுக்க முடியாதுப்பா, அதுக்கெல்லாம் பெருமாள் தான் சொல்லுவான். சில பேர் என்ன பண்ணா தன்னால் முடியாதுங்கிறத நேரம் சொல்ல மாட்டான், வேற ஏதாவது காணும் சொல்லி தவிர்த்துருவான். அந்த மாதிரி என்ன மோட்சம் கொடுங்குற, மோட்சம் கொடுங்குறது நீ என்ன பண்ண, கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் ஏதாவது பண்ணியானா இல்லை ஒன்றும் பண்ணலை அப்படின்னா பின் வந்து மோட்சம் கொடுங்க கேட்கறிய போப்போ, கருணை இல்லைன்னு அர்த்தம். எம்பெருமான் இப்படிலாம் கேட்க மாட்டான், அதாவது தனக்கு கொடுக்க முடியலங்கிறத வேற விதமாக சொல்லுவான். இப்போ கருணை இல்லைங்கிறதுல போய் முடிஞ்சிடும். ஆனால் பரமகாருணிகனும் பரமசக்தனும் சர்வசக்தனுமா இருக்கக்கூடிய நீயே கைவிட்டா நான் எங்கே போவேன்? பின்னே நான் ஆரை கொண்டு எத்தை எந்தோ, ஆரை கொண்டு எந்த எதை கேட்பேன்னு அர்த்தம். எனதென்பதன் யார் என்பதன், அதுக்கெல்லாம் மேல நூறு முக்கிய விஷயம் சொல்ற எம்பெருமானே. நான் நூறுத்தரை கொண்டு நூறு காரியத்தை முடிச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான்கிறது யாரு? நீ தானே. எனதுங்கிறது என்ன, வேற எதுவுமே கிடையாது. எனது பொறுப்புன்னு ஒண்ணு உண்டானா? உன் பொறுப்பு தான் அது, சின்ன குழந்தை மாதிரி தானே. சின்ன குழந்தைக்கு ஒரு பொறுப்புன்னு ஏதாவது இருக்குமாண்ணா? அப்போ மன்னியே மாதா ஜடை வசுதே வத்சலா மாதிருஷேத்வம். அப்ப அம்மா அவனு சின்ன குழந்தை தன்னதானே பார்த்துக்கிட்டோம் விடுவாள், அந்த குழந்தைக்கு எல்லாமே அம்மா தானே. அந்த குழந்தைக்கு ஆகாரம் அம்மா கிட்டேன்னு தான் வரணும். அந்த குழந்தை குளிப்பாட்டி விடுறதுன்னா அம்மா தான் குளிப்பாட்டி விடணும். அதுக்கு ஏதா பவுடர் போடுறதுன்னா அம்மா தான் போடணும். அதுக்கு எறும்பு கொசுலாம் கடிச்சதுன்னா அதை காப்பாற்றணும்னா அம்மா தான் வந்து காப்பாற்றணும். எல்லாம் அம்மா தானே பண்ணணும். குழந்தை என்ன பண்ணும் கேட்டா ஒன்றும் பண்ணாது, அது வேணும்னா அது அழும். அவ்வளவுதான் சுவாமி தேசியன் அழகா சொல்ற, குழந்தை அழறதோ இல்லையோ அந்த மாதிரி நாம அழறது தான் சரணாகதி, வேற ஒன்றும் கிடையாது. சரணாகதிங்கிறது இருக்கும் இல்லையோ, ஏன்னா குழந்தைக்கு அம்மா எல்லாத்தையும் செஞ்சிட போறான், ஆனா கூட குழந்தை அழருது. அப்பா குழந்தைக்கு எப்போ பால் கொடுக்குறதுன்னு தெரியலேன்னா குழந்தை அழுது தானே உடனே போய் பால் கொடுக்குறான், அந்த சமயங்கிறது தெரியும் இல்லையோ. அந்த மாதிரியாக நம்ம சரணாகதிங்கிறது ஒரு வியாஜம், நமக்கு எப்ப மோட்சம் கொடுப்போம் பகவான் காத்துட்டு இருக்கான், நம்ம சரணாகதினா மோட்சம் கொடுக்கான், அவ்வளவுதான். ரகசியத்துல சொல்றேன், குழந்தையோட சில வியாபாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான். மன்னியே மாதா ஜடை வசுதேன், அப்ப அம்மாவும் கைவிட்டுட்டா அந்த குழந்தை எங்க போகும்? என்ன காரணம் கேட்டா அம்மாவே கருணை பண்ணா வேற யாரும் கருணை பண்ண மாட்டா அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, எனது என்பதன் யான் என்பதன் குழந்தைன்னு தனியா ஒண்ணு உண்டான். இத்தனை நாள் அம்மாவோட அம்மாவுக்குள்ளேயே இருந்த குழந்தை அது, அது இப்பதான் தனியா சொல்லும்படி வந்திருக்குங்கிறதானே தவிர உண்மையில தனி கிடையாது. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே அம்மா தான், குழந்தைக்குன்னு தனியா ஒண்ணும் கிடையாது. குழந்தைக்குன்னு தான் ஒரு பொறுப்புன்னு தனியா ஒண்ணும் கை குழந்தைய சொல்லிட்டு இருக்கேன், கை குழந்தைக்குன்னு தனியா ஒரு பொறுப்பு உண்டானா? தன்னை தானே தொடச்சுக்குமா, தன்னை தானே சாப்பிடுமா, என்ன பண்ணுவது? அந்த மாதிரி இருக்கு. எனது என்பதன் யான் என்பதன் ஆக சாஸ்திர ரீதியில அர்த்தமும் இருக்கு இதுல. சாஸ்திர ரீதியில அர்த்தம் என்ன கேட்டா, என்னுடையது அப்படின்னு ஒண்ணு கிடையாது, எல்லாமே பகவானுடையது. நான் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, எல்லாமே நானே பகவான் தான்.
ஏன்னா பகவானுக்கு பிரகாரமாக, பகவானுக்கு விசேஷனமாக, பகவானுக்கு சரீரமாக, பகவானுக்கு சேஷனாக, பகவானுக்கு தாசனாக இருக்கக்கூடியவன் நான். தனியா நான் ஒண்ணு கிடையாது, பகவானுடைய தாசன் தவிர தனியா ஒண்ணு உண்டா நான் அப்படிங்கிறது? பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்டவங்கிறது தவிர தனியா யாராவது நான் உண்டா? அப்படி இருக்கச்ச யாரை கொண்டு எத்த பெண்ணா யாரை கொண்டு போகணும்? உன்னை கொண்டு. அப்போ சாஸ்திர ரீதியா என்ன அப்படின்னு கேட்டான்னா, அவன் பண்ற சரணாகதி இருக்கொள்ளியோ அது கூட நான் பண்றது அப்படிங்கிறது கிடையாது. நான் என்னுடைய பரத்தை நான் சமர்ப்பிக்கிறேன்ங்கிறது கிடையாது. எம்பெருமானுடைய தன்னுடைய பரத்தை தானே என்னை கொண்டு தன்னிடம் எம்பெருமானை சமர்ப்பித்துக் கொள்கிறான் அப்படின்னா வரும். குழந்தையை கொண்டு காரியத்தை சாதிச்சு கடைசியில் குழந்தையே செய்தா சொல்லி முடிப்பார். சில சமயம் குழந்தைய கொண்டு எழுத வச்சு அண்ணன் கையை பிடிச்சி எழுதி குழந்தை எழுதிட்டுன்னு சொல்றாள், அந்த மாதிரி தான் அந்த சரணாகிதீங்க. கையை பிடிச்சி குழந்தைய கையை பிடிச்சி ஸ்டேட்ல ஆ அப்படின்னு எழுத வச்சு நான் எழுதிருக்கேன் குழந்தைய பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் சரணாகிதி நம்மை கொண்டு பண்ண வச்சிருக்கேன். ஏன்னா நான் தனியா கிடையாது, எனதுன்னு தனியா கிடையாது. எனது என்பதன் யான் என்பது எனது என்பது என்ன யாருங்கிறது என்ன ஒண்ணும் கிடையாது. இருக்கும்போது அப்ப போய் என்ன நீயே பாத்துக்கணும்னு சொன்னா அப்போ ஒண்ணும் கிடையாது. என்னை நானே பாத்துக்கிறதுன்னு ஒண்ணு கிடையாது முதல்ல. ஏன்னா நானே தனியா ஒண்ணு கிடையாது. பிள்ளான் அடையா சொல்ற, அடைய முடிந்ததிலே மொத்தமும் நீ இப்படி கைவிட்டியானா மொத்தமும் முடிஞ்சு போச்சு, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உனக்கே அதீனமாக, உனக்கே சேஷமாக, உனக்கே தாசனா இருக்கிற என்னை கைவிட்டுட்டியானா இனிமே ஒண்ணும் கிடையாது எனக்கு. அதோட முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். உம்முடைய பரத்தை நான் நிர்வகிக்க தகுந்தால் அந்த பரத்தை நீயே நிர்வகிக்கிறாகாதோ என்னில் அப்படின்னு பெருமாள் கேட்டாராம். நீ என்னை கைவிட்டு உபேட்சித்தால் பின்ன நான் யாரை கொண்டு எத்தை செய்வது? நான் என்று ஒன்று உண்டோ, என்னுடையது என்று ஒன்று உண்டோ, அடைய முடிந்ததிரே மொத்தமா போயிடுத்த. இப்படி நானே ஒண்ணு கிடையாது, எனதுன்னு ஒண்ணு கிடையாது, அப்படிப்பட்ட என்னை கூட நீ விட்டுட்டியானா, என்னை நீ விட்டுட்டியானா இனிமே நான் வேற எங்கேயும் போக முடியாது, மொத்தமும் இதோட முடிச்சிட வேண்டியதுதான், நான் நாசம் அப்படின்னு ஆயிடும். ஆன பின்பு ஆகையாலே என்ன பண்ணணும் கேட்டா, தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறு இறை ஆரப்பருக எனக்கு ஆறாவ முதானாயே. அப்படி விட முடியாது பெருமானே, எனக்கு ஆறாவ முதனாக நீ இருக்காய், பரமபோக்கியனா நீ இருக்காய், நான் விட்டுட முடியாது, நீரும் விட்டுட முடியாது. ஏன்னா நீரே வந்து எனக்கு பரமபோக்கியனா இருக்காய். எப்படி பரமபோக்கியனாக ஆனாய்? நீதானா வந்து ஆனாய். அப்ப இனி பாக்கியும் நீயே வந்து செய்யணும். பரமபோக்கியம் சொல்லும் போது ஏதோ வெளியில இருந்து போக்கிய வஸ்து அனுபவிக்கிற மாதிரி இல்ல, தீர இரும்புன்னு ஒரு அழகான உதாரணம் சொல்ற. அதாவது போக்கியம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு ஆகாரத்தை தான் காமிப்பா பொதுவா. நல்ல போக்கியமா இருக்கு, சமக்கத்துல ரெண்டு ரெண்டு பதம் இருக்கு, போக்கியம் போஜ்யம்னு. போஜ்யம்னா அந்த ஆகாரத்தை சொல்றது. போக்கியம் அப்படின்னா ஆகாரம் இல்லாம மற்றதெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கும், அதுக்கு போக்கியம் அப்படின்னு பெயர். இப்போ பொதுவாக எம்பெருமானை அனுபவிக்கிறார் அப்படின்னா, கனியே பாலே தேனே அமுதே கண்ணலே அப்படின்னா எப்படி பாலு தேனு இதெல்லாம் எப்படி நல்ல போக்கியமா இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமானும் பரம போக்கியனா இருக்கான். அதோட மாத்திரம் இல்லையா, அப்படி சொன்னா போறாது. தீர இரும்புண்ட நீரது போல, இரும்பு எப்படி காய்ச்சின இரும்பானது நீரை எப்படி அப்படியே உள்ள வாங்குறதோ அந்த மாதிரி என் ஆறு உயிர், என்னுடைய என்னுடைய உயிரானது ஒன்னு அப்படியே ஆறப்படுகிறது. ஆறு இறைன்னு இருக்கு, ஆறு உயிர்னு வச்சுக்கலாங்க. ரொம்ப நாள தப்பி தாபத்துல இருக்கக்கூடிய இரும்பு நல்லா காய்ச்சிருக்கான். அதுல ஜனம் சேர்த்தா என்ன பண்ணுங்க, டப்பட்டுன்னு வாங்கிக்கோங்க. அந்த ஜனம் இருக்கிறன்னு தெரியாதபடி அதை வாங்கிட்டுரும். அந்த மாதிரி இத்தனை நாள் சம்சாரத்துல இருந்த தாபம் எல்லாம் தீரும்படி எனக்கு பரம போக்கியனாக, எனக்கு ஆறாவதனாக, நான் ஆறப்பருக, நான் உன்னை ஆறப்பருகும்படியாக எனக்கு ஆறாவதானாயே. ஆறாவதனாக அபரியாப்தாமிருத்தனாக இருக்கிறாயே, ஆகையால் என்னை கைவிடாது. இத்தனை எனக்கு போக்கியமா இருக்கிறனி, இனி குறையும் நீயே செய்துள்ள வேணும். அக்னி சந்தப்தமான இரும்பு தாபம் தீரும்படி நீரை பருகினா போலே உன்னை பிரிந்த என்னுடைய சந்தாபமெல்லாம் தீரும்படி உன்னை பருக எனக்கு ஆறாவதானாய், இனி குறையும் நீயே செய்தருளாய். ஆறாவதான் வனே நீ பாக்கி நீயே செய்யணும், எனக்கு போகினாக இருக்கிறா போலே என்னோடு கலந்துருள வேணும், சர்வ பிரகார சம்சேகம் வரவேணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. போற விட்டுட்டு என்னை நீ புறம் போக்கலுற்றால் பின்ன யாரை கொண்டு எத்தையந்தோ
எனதென்பதன் யான் என்பதன் தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறுயிரை ஆறப்பருக எனக்கு ஆறா அமுதானாயே. எனது என்பதன் யான் என்பதன் ஆரை கொண்டு எத்த இந்த ஆரை கொண்டுனா எந்த உபாயத்தை கொண்டு நடக்கும், எந்த உபாயத்தை கொண்டு நான் என்ன செய்ய போறேன், ஆரை கொண்டு என்ன ஆறுன்னா உபாயத்தை கொண்டுன்னு அர்த்தம். அப்ப எதை கொண்டுன்னு சொல்லணும், எதை கொண்டு எத்த எந்த எதை கொண்டு எத்த செய்ய போறேன்னு அந்த உபாயத்தை ஆறுன்னு சொல்றாரு. எனக்கு பொதுவாக புருஷன்தான் உபாயம், புருஷன் அவர் தான் நமக்கு பழம் கொடுக்கற, பெருமாள் தானே பழம் கொடுக்கற, சித்தோபாயன் பெயர். அதனால அப்படி சொல்ற எத்தை மாமேகம் சரணம் ரதே என்று உபதேசித்த உனக்கு அசக்தலான இவ்வியாபாரங்கள் காரியகரங்கள் என்று நான் உபதேசிக்க வேண்டுவதே ஆரை கொண்டு எத்த நான் சாதிச்சுப்பேன்னு சொல்ல வந்தார். பதில் நிற்கிட்டார், ஏன்னா அதுக்கு மேல சொல்ல முடியல. ஆரை கொண்டு எத்தை சாதித்துக் கொள்வேன்னு வச்சுக்கணும். ஆமா, அத ஐயோன்னு சொல்லி முடிச்சுட்ட மேல சொல்ல முடியாது. அப்படின்னாலே மாமயக்கம் சரணம் வரதேன்னு சொன்ன நீ இருக்கும்போது நான் வேற யாரும் கொண்டு போகணும், உனக்கு போய் இந்த விஷயத்த நானே சொல்ல வேண்டியிருக்கு. நீ தானப்பா மாமயக்கம் சரணம் வரதேன்னு சொன்ன, அப்ப என்ன ஏத்துக்கோ அப்படிங்கிற. நனு பிரபன்ன சகிருதேவநாத தவாகம் அஸ்மீதி யாச்சகவான தவா அனுகம்பிய ஸ்மரத பிரதிஜாம் ஆளுநர் நிறைய சொல்றாரு. நீதானப்பா சொன்ன, அப்ப நீயே ஏற்றுக்கொள்ளு. என் ஆறு இறை ஆறப்பருக எனக்கு ஆறா அமுதானாயே, எனக்கு ஆறா அமுதாய் எனதாவியே இன்னுயிரையே அப்படிங்கிற பாசனம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பிரம்மேசாந்த பிரவேசாத் ஜலநிதி சுதையா சந்நிரோத்தவியபாவாத் திவ்யஸ்ரீ விக்ரஹத்வாத் அகிலதனுதையா அதிருப்த பீயூஷபாவாத் பத்மாபந்துத்வ பூம்யுத்தரணகரணதஹ புண்ணியபாபே சிதிருத்வாத் முக்தேர் தாதானுபாவ்யோ ஹரிரிதி சடஜித் தரிசயன் முக்திமாப. இப்போ இன்னைக்கு பார்த்தது ரெண்டாவது பாசுரம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஜலநிதி சுதையா சந்நிரோத்தவிய பாவாத், ஜலநிதி சுதா, ஜலநிதினா சமுத்திரம், சுதானா திருமகள், சமுத்திரத்தின் திருமகள், பிராட்டியானவர், திருப்பார்கடல் அவதரித்தவர். அவராலே சந்நிரோத்தவிய பாவாத், அவராலே வளைக்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். பிராட்டினாலும் மீற முடியாது, பிராட்டி சொன்னப்புறம் இவனாலே மீற முடியாது, பெருமாளாலே மீற முடியாதபடி பிராட்டி இவனை வளைத்து இருக்கிறாளாம். அதனாலே இவர் கைவிட்டா கூட பிராட்டி விடமாட்டா, ஒரு குழந்தை இப்படி கத்துறானே கூட்டு பாருன்னுங்கிற அர்த்தத்துல சொல்ற. திவ்யஸ்ரீ விக்கிரகத்வாது, அடுத்த பாட்டுல என் பொல்லா கருமாணிக்கமேன்னு பார்த்தோம் இல்லையோ, அது கருமாணிக்க திருமேனிய சொல்ற. அதனால திவ்யமான சுபமயமான விக்கிரகம் இருக்கு பெருமாளுக்கு, திருமேனி இருக்கு. திவ்யஸ்ரீ விக்கிரகத்வாது அகில தனுதயா சகல சரீரனா இருக்கான், எல்லாம் அவனுக்கு சரீரம். நாம் அந்த இதில் பார்த்தோம், பிரகிருதி புருஷ மகத்து அகங்காரங்கள் இந்திரியங்கள் பஞ்சபூதங்கள் ஜீவர்கள் மொத்த பேரும் அவனுக்கு சரீரமா இருக்கார்கள். அதான் அகில தனுதையா சர்வபேரையும் சரீரமாக கொண்டவன். அதிருப்த பீயூஷ பாவாத், எத்தனை அனுபவித்தாலும் திருப்தி வராத மாதிரி இருக்கக்கூடிய அமிர்தனாக இருக்கான். ஆறாம் உதாநாயங்கிறதுக்கு அப்படியே சம்ஸ்கிருதத்துல அதிருப்த பீயூஷ பாவகான்னு சொல்ற. எத்தனை அனுபவித்தாலும் திருப்தி வராது, அத்தனை போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பார்த்தோம் நம்ம. அப்புறம் பத்மாபந்துத்வ பூமிய தரண கரணத புண்ணியபாபே சிதத்வாது முக்தேர் தாத்தானுபாவியோ ஹரிரிதி சடஜித் தரிசையன் முக்திமாப. முக்தியை கொடுப்போன் எம்பெருமான், மோட்சத்திலே அனுபவிக்கப்படுவோன் எம்பெருமான். அதனால உபாயமாகவும் உபயமாகவும் அவனே இருக்கான். முக்தியை கொடுப்போங்க அப்படின்னாலும் உபாயமா இருக்கான், மோட்சத்திலையும் அவனை தான் சேவிச்சுட்டு இருக்கோங்க அப்படின்னாலும் உபயமாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது இந்த மாதிரி காரணங்களை எல்லாம் அழகாக சொல்லி சொல்ற. இந்த முனிய நான் முகனே அப்படிங்கிற திருவாய்மொழியில நம்ம அஞ்சு பாசம் பார்த்திருக்கோம், இதை தொடர்ந்து நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வாரின் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.